வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அது மாதிரி ஆம்பளோட உதவி இல்லாம ஊசியை போட்டு பிள்ளை பாக்குறேங்கிறீங்களா? எனக்கு சின்ன சந்தேகம் இல்ல. ஊசியை போட்டு பிள்ளை பாக்குறேங்கிறீங்களா? தலை வலிச்சா எங்க மருந்து போடுங்க? தலையில போடுவோம். ஊசியை போட்டு பிள்ளை பாத்துக்குவோம். இப்ப கண்ணு வலிச்சா மருந்து எங்க போடுவீங்க? ஊசியை போட்டு இப்ப வாய் வலிச்சா மருந்து எங்க போடுவீங்க? வாயில போடுவீங்க. ஊசியை போட்டு போடுவாங்க. காது வலிச்சா மருந்து எங்க போடுவாங்க? என்னது காது வலிச்சா? காது வலிச்சா காதுல போடுவாங்க. நீங்க ஊசிய போட்டு உள்ளே பேத்துக்குறவா? இதெல்லாம் பெரிய விஷயமாயா? போடுவாங்க. அதெல்லாம் அந்த கால ஆம்பளைய போடுவாங்க. பலதரம் செலவு பண்றவங்க. ஏமா, இப்ப நெஞ்சு வலிச்சா கையில ஊசி போடுவாங்க. ஆமா, நீங்க ஊசிய போட்டு உள்ளே பேத்துக்குறவா? இப்ப புள்ள பேத்துக்குறீங்களே ஊசி போட்டு. சரி, புள்ள பேக்கறதுக்கு எதில போடுவாங்க ஊசி? ஏன் அப்படி சொல்றீங்க? கேளுங்கடா, இடுப்புல போடுவாங்க. இடுப்புல போட்டா தடுப்பூசி மாசம் மாசம் போய் டெஸ்ட்க்கு போவாங்க. டேய், என்னைய சம்பந்தம்னு சொல்றே? இடுப்புல போட மாட்டாமா? ஏன் அப்ப எதில போடுறாங்க? உனக்கு சந்தேகம் வந்தா நம்ம வீட்டு பக்கத்து வா. பக்கத்துல மாட்டு ஆஸ்பத்திரி இருக்கு. நிதம்பு செனவுசி போடுறாங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீ அங்க போக வேண்டாம். அத பார்த்து தெரிஞ்சு எங்கிட்ட ஊசி போடுறீங்க. நீ இவ்வளவு நேரம் பேசி புண்ணியம் இல்ல, டாட்டா முடிச்சிருச்சு. தெரியாம வாங்கி வைக்கிறீங்களா? உங்க தோப்புல எத்தனை மரம் இருக்கா? 100 மரம். ஒரு தோப்புக்கு 100 மரம்னா ஒரு மரத்துக்கு எத்தனை தோப்பு? 100 மரம். ஒரு தோப்புல இருக்கு. சரிப்பா, எப்படி வச்சிட்டு போங்க? இப்ப நீங்க ஏறி படிக்கிறீங்களா? ஏறிறதுக்கு ஆள் இருக்கா? நாங்க ஏற ஆள் வச்சிருக்கோமே. அப்ப பொம்பளை பிள்ளை ஏறி படிக்க முடியாது. கவட்டலாம் கிழிச்சு போடும். குச்சி எதை கிழிச்சு போடுறீங்க? குச்சி கிழிச்சு போடும். தேவையில்லாம் பேச்சு பேச கூடாது. கட்ட எறும்புலாம் நிறைய இலையும். நாங்க வந்து மாம்பாளுக்கு எறும்பு ரொம்ப வருமா? கட்ட எறும்பு. நீங்க பார்த்த மாம்பழத்துக்கு எறும்பு வரும். நம்மளோட மாம்பழத்துக்கு எறும்பு வரவே வரும். அம்மா, நான் பொய் சொல்றேன். உண்மையிலே சொல்றேமா, நான் படிக்கும் போது என்னோட ஒரு பையன் படிச்சான். பக்கத்துல உங்க வீட்டுக்கு மத்தியான சாப்பாடு போகாம வீட்டுக்கு போயிருவேன். ஏன் மாமரத்துக்காண்டியா இருக்கிற பூவு புஞ்சு பூரா பறிச்சுதான் இப்ப வேலை. ஏறணும்னா வெறும் கட்டெரும்ப முக்கியம். அதனாலதான் சொல்றேன், உங்க மாமரத்துல ஏறணும்னா கட்டெரும்ப கண்டவால புதுக்குறோம். நீங்க படிக்க மாட்டியா? அப்ப ஏறதுக்கு ஆள் இருக்கு. ஏறவனுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்களா? ஏறவே உங்களுக்கு பணம் கொடுக்குறானா? ஒரு மரத்துக்கு கணக்கா ஒரு தடவை ஏறி இறங்கினா ஒரு வாட்டி ஏறி இறங்கினா உலுப்பி போட்டா எவ்வளவு பணம்னு கேக்குறாரு. ஒரு நாளைக்கு கையில உழுப்புவானா காலில உழுப்புவானா? இதுல வைக்க எதுல உழுப்புவா?
ஒவ்வொன்னு கையில உழுப்பணும், ஒவ்வொன்னு காலில் உழுப்பணும். இல்லப்பா இல்ல எதுக்கு சொல்லுன்னு பாரு, புளிய மலை இருக்கு அத கையில உருகி போடுவாங்க. வேப்ப பழத்தை பெரும்பாலும் கையில உருப்ப மாட்டாங்க, வாதல் என்னக்கிட்டு குறை காட்டுற மாதிரி ஆட்டுவாங்க. பெண்கள் மாம்பழத்துல கொட்ட இருக்கா இருக்கு, கொட்ட இருந்த ஆம்பளை பழம் என்னையா சம்பந்தமா சொல்றியா? கொட்ட இருந்த ஆம்பளை பழமா? அப்ப எது வேணாலும் கொட்ட இருந்தா எல்லாமே ஆம்பளை இருக்கும் சொல்ல முடியுமா? கொட்ட இருக்கிற பழம் பூரா ஆம்பளை பழம். எதை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? கொட்ட இருக்கிறத பூரா ஆம்பளை பழம், அப்ப நான் பொம்பளை விக்கிறதுனால பணம் பழம் இருக்கே கொட்ட இருக்குல்ல, சரி ஆம்பளை பழம். ஆமா மாம்பழத்துல கொட்ட இருக்க அது ஆம்பளை பழம். அதனால கொட்ட இருந்த ஆம்பளை பழம், இழந்த பழம் கூட ஆம்பளை பழம் தான். என்ன இப்படி சொல்ற? புளிய பழம் கூட ஆம்பளை பழம் தான். ஆமா அந்த கொட்ட இருக்கிறதுனால விதை இருக்கிற பழம் பூரா பொம்பளை பழம். எதை சொல்றீங்க நீங்க? அப்படியே விதை இருக்கிற பூரா விதை பாத்துருக்கா இல்லையா? ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ரசிங்க, இல்ல தப்புனாக்க நாங்க முடிச்சுட்டு போயிடறோம். நியாயம் தானே? நீ படுத்துக்கிட்ட, நீ இப்படி கைய நெட்டினானே, அவர் பார்த்த படத்துல விதை இருக்குங்கிறாரு. அவர் உண்மையா தானே சொல்றாரு? வாழைப்பழத்துல விதை இருக்கா? இருக்கு. என்ன இப்படி சொல்ற? முன்னாடி பேச வேண்டாம், பேச்சு டைம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆட்ட தயம் பாட்டு பாட்டா போயிட்டே இருக்கணும். அதனால ரோட்ல ஆடுற அம்மா எடுத்து பண்ணமா எனக்கு பேச தெரியும், நீங்க
கேபிள் டிவி உயரம் அத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு இந்த உயரம் அத்தாரம் உனக்கிட்ட சொல்றதுக்கு என்ன புயல் பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு மத்தியானம் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? என்ன சம்பவம்? எங்க வீட்டுல எப்படி நடந்துச்சு? நேத்து நாடகத்துக்கு போயிட்டு வந்தேன். சாப்பிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டியும் பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க வேறாலும் நம்ம வேறாலும் இருந்தாலும் ஒரு கிராமத்து பழக்க வழக்கம் அந்த அத்தாச்சி தப்பி போய் நம்ம எப்படி கூப்பிட்டுக்குறோம் அது மாதிரி முறை வச்சு கூப்பிட்டுக்குவாங்க பக்கத்து இருக்காரம்மாவும் என் பொண்டாட்டியும். என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பக்கத்துக்காரன் என் பொண்டாட்டி மோதிர கொதிய பாரு தம்பிக்கு தூங்குதுன்னு பாக்குறேன் சொல்லி கொடு தம்பி தூங்குறான். நடக்குது யாரும் கோச்சுக்காது நடக்கிறதா நான் சொல்றேன். ஆமா அது மாதிரி நீ சொல்ற பார்த்து அண்ணன் தான் வாய பாக்குறீங்க சொல்லி கொடுங்க நீங்க உனக்கு வேண்டாம் அவருக்கு சிரிக்கிறீங்க. Thank you.
சரியா தூக்குமா? ஆமா. கால கிராஸ்ல போயிருச்சு. ஆமா, ஆதி காலத்துக்கு அலங்கார மல்லிகைக்கு 1000 ரூபாய்க்கு மேல எடுத்தா ஒரு வாடி. இளவாசா என்ன வாலி? கோமாளியா? கருவாளி. தப்பா பேசாதம்மா, நான் கட்டுக்கு பொண்டாட்டி யாருமே சின்னத்த காத்தாடி இதுக்கே இவ்வளவு வெளியா இருக்கிறான். அன்னைக்கு வந்த 95 வயசுல உள்ள இளம் பெண்ணு டான்ஸ் மறைக்கலாமா? அவர் உள்ள தள்ள சொல்லுங்க, அவர் உள்ள தள்ள தேடி நட்டு அதுல முதல் ஒரு வந்துச்ச திருவாரூர் தேரு பாம்பு அனுபவப்பட்ட மாதிரி சொல்றீங்க. அதனால நீங்க எந்த ஊரு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டையா? அப்ப உங்க பேரு? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என் ஊரு அதே புதுக்கோட்டை தான். உங்க பேரு? விளக்கண்ண. தங்கப்பதக்கத்து மேலே ஒரு முத்து பதித்தது போலே திருப்பத்து கலைகளின் மேலே வந்து தொட்டு கொடுத்திடலாம், வந்து விட்டு கொடுத்திடலாம். அழகு
கொடுத்திடலாம், வந்து விட்டு கொடுத்திடலாம். தொட்டாளை பெற்ற குளிர்ந்து பக்கம் நடந்தது என்ன, பட்டாளி தொட்டாளி பெற்ற தவழ்ந்து பக்கம் நடந்தது என்ன, தூங்கிட்டோமோ இப்படித்தான் முழப்பு வீணா போகுது. உனக்கு எது வருதா சொல்லுமா? அப்படியே வரக்கூடாது, காதல் தான் வரணும். மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா, மாமங்கிட்ட பேச